ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் என்ன பேசுகிறோம், என்ன பேச வரோம் எல்லாமே புரியும். ஓகேங்களா? சரி கைஸ், நான் டேரெக்டாக மேட்டுக்குள்ளே வந்துடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிவ்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமா இல்லை தெரியலையான்னு தெரியல. ஏன்னா அந்த கிவ்வேன்னு சொல்லிட்டு போடுற வீடியோவே நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, அது எனக்கு பார்க்கல, அது வேறு விஷயம் கைஸ். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி அழா கிவ்வே வச்சுருந்தேன். ஓகேங்களா? அதுவும் பார்க்கல. 300 டைமண்ட் கிவ்வே வச்சுருந்தேன். ஓகேங்களா? அதுவும் பார்க்கல. அது உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை பார்க்கலையா அப்படின்ற ரீசன் எனக்கு தெரியாது. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வரல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அதை விட்டுருங்க. அந்த மாதிரி கிவ்வேலாம் வச்சுட்ருக்கேன். எப்படின்னா, என்னோடய சொந்த இன்கம்ல இல்லை கைஸ். ஓகேங்களா? இல்லை யூடியூப்பில் வர இன்கமும் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயோ இல்லை நான் வந்து பெரிய பணக்காரனோ இல்லை. ஓகேங்களா? கிவ்வே வைக்கிற அளவுக்குலாம் டாப்அப் நான் அதிகமாக பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நிறைய பேர் டாப்அப் பண்ணுவீங்க, உங்ககிட்ட காசு இருக்குது பண்ணுவீங்க. என்கிட்ட எனக்கு டாப்அப் பண்ணுற அளவு கூட காசு இல்லை. அப்படியே காசு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாப்அப் பண்ண மாட்டேன். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கொடுப்பேன். ஓகேங்களா? அது ஃப்ரீ ஃபயர் டாப்புக்காக இல்லை, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பு இல்லாமல், அதாவது ஒரு காசுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர் கேமுக்கு செலவு பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் செலவு பண்ணி தரேன். மற்றவங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் டாப்அப் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி விஷயத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் எதுக்குடா நீ கிவ்வே வைக்கிற அப்படின்னு கேட்கலாம். இல்லை என்னால் முடிஞ்சு நம்ம சேனல்லேருந்து ஏதோ ஒரு கிவ்வே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அவங்களுக்கு எதாச்சும் என்னால் முடிஞ்சது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு எதிராக உனக்கு காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கலாம், நிறைய பேர் புரியாமையும் இருக்கலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் டெய்லிக்கு மார்னிங் போகிற வீடியோவில் இந்த மாதிரி வீடியோஸில் எதை பற்றி சொல்லுவேன்னா, ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஆப்போ இல்லை வெப்சைட்டோ சொல்லுவேன். இந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலிமா எனக்கு ஏதோ 1 ரூபா 2 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ரெஃபரல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரெஃபரல் பண்ணுறதுனா நான் உங்களை இன்வைட் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா ஏதோ 1 ரூபா 2 ரூபா கிடைக்கும். அதை வச்சு நான் அதில் வர காசு ஒரு 50 ரூபா வருதுன்னா அந்த 50 ரூபாவில் 40 ரூபா கிவ்வேக்கு செலவு பண்ணிட்டு மீதி ஒரு 10 ரூபா நான் எடுத்து வச்சுக்கோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சொந்த செலவு, தட் மீன்ஸ் மொபைல் ரீசார்ஜ். ஏன்னா என்னோட மொபைல் ரீசார்ஜ் நான் தான் பண்ணணும், அது வேறு விஷயம். ஓகேங்களா? அதெல்லாம் சொல்ல வரல, அதுக்காக நான் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நாளைக்கு ஒரு சேனல் நம்ம சேனல்லேருந்து ஒரு எதுக்காச்சும் ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் யாருக்காச்சும் அப்படின்னா அதுக்கு அந்த காசு தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா? நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை போட்டு காட்டணுமோ இல்லை சொல்லணுமோ எனக்கு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்களா, அது உங்கள் மனசோட இருந்தால் போதும். ஓகேங்களா? ஏன்னா அதை வீடியோவை போட்டு மற்றவங்களுக்கு காட்டணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ எதுக்கிட்டா இந்த வீடியோ போட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பம் இருக்கும். ஏன் நான் இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அலா கிவி வைக்கணும் அலா கிவி வைக்கணும்னு சொல்லிட்டு. பட் எப்படினா வைக்கலாம், கிவ்வே வைக்கணும்னு நினச்சா எப்படினா வைக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஆப் கிடச்சிது கிவ்வே வைக்கிறதுக்கு. இந்த வீடியோவோட லிங்க் வந்து கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில். ஓகேங்களா? நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு புரியும். என்ன சொல்கிறப்போனா ஒன்றும் இல்லை கைஸ். ஓகேங்களா? சாதாரண ஒரு ஆப். ஓகேங்களா? இந்த ஆப்போட எம்பி வந்து ஒரு 8 MB தான். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட்டு, ஓகேங்களா, நான் சொல்கிறது கேளுங்க, ஜஸ்ட்டு சும்மா ஒரு 300 காயின் இதில் ஏர்ன் பண்ணி நான் ஒரு கோடு சொல்லிருப்பேன், அந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 காயின் தருவாங்க. இந்த காயின் வச்சு என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா? அதையும் சொல்கிறேன். பண்ணாங்க ஒரு, ஓகேங்களா, ஒரு 10, 15 பேர் 20 பேர் பக்கம் பண்ணாங்க. பட் இது அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் பண்ணால் போதும் நம்ம அலா கிவ்வே வைக்கிறதுக்கு. நான் என்ன பிளான் இருந்தாலும் 2 அலா கேரக்டர் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஒரு 530,000 பாயிண்ட் ஏர்ன் பண்ணால் 520 டைமண்ட் தராங்க. ஓகேங்களா? அந்த 520 டைமண்ட் வச்சு 2 பேர்த்துக்கு அழகாக கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன், தீபாவளி ஸ்பெஷலாக. பட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு 100 பேர் தான் கேஸ் நான் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? என்னது ஒரு 100 பேர் மினிமம் 100 பேர் தான் பண்ண சொல்லியிருந்தேன். பட் அதை கூட பண்ணலை. அது ஏன் பண்ணலை அப்படின்ற ரீசன் எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஆனால் ரொம்ப ஒரு ஈஸியான மிஷின் தான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணுறீங்க, சும்மா இந்த ஆப்பை சும்மா நான் உங்களை கேம் விளையாடுவீங்க இல்லைங்களா, அதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு செலவு பண்ணால் ஒரு 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அந்த மிஷின். அதாவது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் 1 மணி நேரம், உங்களுக்கு 3 நாள் டைம் தந்துருந்தேன். ஓகேங்களா? 3 நாள் டைம் தந்து இந்த மாதிரி கோட் இன்வைட் பண்ணால் எனக்கு 300 காயின் கிடைக்கும். அந்த காயின்ஸை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா 500 டைமண்டாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 500 டைமண்ட் இந்த ஆப்லேருந்து எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு அலா கிவ்வே கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஓகேங்களா? இந்த அதாவது இப்படி செய்யணும்னு நினச்சது தப்பாக அதான் கேட்குறேன். நான் இது மாதிரி நான் ஒரு ஆசைப்பட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி அழகி வே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இது தப்பா. ஏன்னா நான் எனக்காக எதுவும் வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல கைஸ். ஏன்னா என்னால் முடிஞ்சதை வச்சு செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சேன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, அந்த இது எனக்கு கலந்துக்கிறதுனு சொல்லிட்டு குரூப் கொடுத்துருக்கேன், அந்த குரூப்பில் வந்து தேவையில்லாம மெசேஜ் மட்டும் பண்ணாதீங்க கைஸ். ஓகேங்களா? நான் அதான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து அந்த கலந்துக்கிறவங்களையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து அது மாதிரி யாரும் பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஒருத்தர் கலந்துக்கிட்டால் கூட போதும் கைஸ். ஓகேங்களா? அதாவது அதே சந்தோஷம் அப்படி தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி மிஷின் 100 பேர்
அப்படி கலந்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஓகேங்களா, நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு நான் ரொம்ப ஒர்க்கோ இல்லை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க, உங்களோட சொத்தை அடமான வைங்க அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு மிஷின் இது மாதிரி பண்ணினா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முடிஞ்சது செய்கிறேங்க ஐஸ், அதான் வேறு ஒன்றுமே இல்லை. அதான் ஐஸ் முடிவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கிவ்வே வைக்கலாமா வேணாமா அது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கிவ்வே வைக்கிற மாதிரியாக இருந்தால் இப்போ நான் எந்த மெத்தடில் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆப் மூலமாக ரெஃபரல் பேலன்ஸ் வருது இல்லைங்கன்னா, இது மாதிரி அவங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ப்ரூஃப் மாதிரி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா, கலந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து இது மாதிரி அந்த கிவ்வேக்காக ஒரு வீடியோ பார்த்து கலந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது உங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு தெரியல, உங்களுக்கு பிடிக்கலையா, நான் ஒரு கிவ்வே வைக்கிற மெத்தட் பிடிக்கலையான்னு தெரியல. நிறைய பேர் டோர்னமெண்ட் நடத்துங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், டோர்னமெண்ட் நடத்தினா என்னென்ன மைனஸ்லாம் இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு 100 பேர் அந்த மிஷின் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரூஃப் சென்ட் பண்ணிவிட்டு 100 பேர் நேம் கொடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா, இல்லை 100 பேருமே நீங்கள் கலந்துக்கிறீங்க. ஓகேங்களா, அந்த 100 பேருமே கலந்துக்கிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த 100 பேர்த்தில் வெறும் 48 பேர் மட்டும்தான் அந்த ரூம் மேட்ச்சில் கலந்துக்க முடியும். ஓகேங்களா, மீதி 52 பேரோட என்ன சொல்கிறது அவங்களோட நிலம் வந்து கேள்விக்குறியாக அதான் ஆயிடுது. அதனால தான் கைஸ் நான் இந்த டோர்னமெண்ட் மெத்தடை விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சீட்டிங் இருக்குது, ஹேக்கிங் இருக்குது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரானுங்க ப்ரோ. அவங்களெலாம் நீங்கள் தூக்கிடுங்க ப்ரோ, அவங்களாம் எதுக்கு ப்ரோ கண்டுக்கிறீங்க அப்படிலாம் கேட்பீங்க. பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ், என்ன இப்போலாம் ஆன்டி ஹேக்லாம் வந்துடுச்சு, நிறைய விஷயம் பண்ணிட்டு வராங்க, ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க, இது மாதிரி வந்து நிறைய விஷயம் ஃப்ரெண்டு பிடிக்கிறது தெரியாமலாம் விளாடுறாங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால தான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோர்னமெண்ட் வைக்காமல் ஸ்பின் வீல் பண்ணுற மாதிரி, ஸ்பின் மெத்தடில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜெனினான மெத்தட் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ 100 பேர் கலந்துக்கிட்டிங்கன்னா நான் 100 பேர்த்தையும் ஒரே ஸ்பின் வீலில் என்டர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, பட் 100 பேர் கலந்துக்கும் போது அந்த ப்ரைஸோட மதிப்பு 2 பேராக கொடுக்கும், ரெண்டு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு 50-50 பேராக பிரிச்சுட்டு ஸ்பின் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த ஸ்பின் வீலில் யார் நேம் வருதோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அதுலேயும் சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் வச்சுருந்தோம். ஓகேங்களா, அப்போ லைவில் இருக்கணும், அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு திரும்பி ஜெயிக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் நீங்கள் ஜெயிக்க முடியாது, ஏன்னா மற்றவங்க எல்லோரும் ஜெயிக்கணும், அது மாதிரி சின்ன எல்லோரும் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் வந்து இந்த மாதிரி கிவ்வே வச்சுருந்தேன். ஆரம்பத்துலேருந்து ஜெயிச்சவங்க அண்டு கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இல்லை இது மாதிரி கிவ்வே வந்து ஒரு டைம் வச்சுருந்தேன், நிறைய பேர் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் பக்கம் ஒரு டைம் கலந்துருந்தீங்க ஃபஸ்ட் டைமு. நான் அதுக்கப்புறம் யாரும் கலந்துக்கல, இண்டஸ்ட்ரி இல்லையா என்னன்னு தெரியல, ஒருவேளை இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கலையா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது நோட்டிஃபிகேஷன் வரலையா, இல்லை இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு பண்ணுறது பிடிக்கலையா, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை என்கிட்ட. அதனால தான் ஏன்னா இது மாதிரி நம்ம கிவ்வே, ஏன்னா கிவ்வே வைக்கிறதுக்காக நான் ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணுவேன் கைஸ். நான் காலைல நைட்டு ஃபுல்லாக வந்து நைட்டு ஒரு 10 மணி வரையும் உங்கள் கூட இருந்துட்டு ஒரு 11 to 12 இல்லை 1 மணி வரைக்கும் கூட ஏதாச்சும் நல்ல வெப்சைட் கிடைக்குமா, ஆப்ஸ் கிடைக்குமா நாளைக்கு கிவ்வே வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோ நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் போகாது. அதுக்கப்புறம் அதையும் மீறி வந்தாங்கன்னா ஒரு 100 பேர் வருவானுங்க, 100 பேரில் வந்து 20 பேர் மட்டும் கரெக்டாக பண்ணுவாங்க, மீதி 80 பேர் வந்து தேவையில்லாமல் அன்வான்ட் மெசேஜ் குரூப்பில் பண்ணிட்டு இருக்குது. எவன் வேண்டாம் அது கேவலமாக பேசுகிறான், தேவையில்லாம மெசேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை கிக் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்திலே ஒன் டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தனியாலாம் நின்று பண்ணிகிட்டு இருக்கேங்க கைஸ். ஓகேங்களா, அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு என்னோடய சுச்சுவேஷன் வந்து நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் அதை நான் சொல்லலை. ஓகேங்களா, உங்கள் மேலே தப்பு எதுவுமே இல்லை. எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கிவ்வே வேணுமா வேணாமா, எந்த மெத்தடில் வைக்கலாம், இப்போ நான் வைக்கிற மெத்தட் சரியா இல்லையா, அதுக்கப்புறம் அதை ஓட் பண்ணுங்கள் கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு உங்களோட ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் தெரிவிங்க. நீங்கள் போடுற ஓட்டை வச்சு தான் நான் அடுத்த கிவ்வே வீடியோ போடலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது. பட் என்னோடய நல்ல நல்ல வீடியோஸ் என்ன சொல்கிறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீடியோஸ் போடுறேன்னா எந்தாச்சும் ஒரு டைம் வச்சு அதிகமாக வந்து கேம் பிளே வீடியோ போட மாட்டேன். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னாங்க நான் பார்ப்பேன், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நிறைய யூடியூப் சேனலில் போடுறாங்கன்னா அவங்க போடுறாங்க, அதை போடுது. ஓகேங்களா, ஏன்னா எனக்கு அது முக்கியம் இல்லை, ஏன்னா நானும் கேம் பிளே வீடியோ போடுறதுனா போடுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, எங்களுக்கும் ப்ளே பண்ண தெரியும். ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் போடுற வீடியோ ஏதாச்சும் ஒன்றாச்சும் உருப்படி இல்லாமல் தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கிஃப்ட் கிளைம் பண்ணுறது போட்டேன், இந்த மாதிரி வச்சு தான் போடலாம். ஓகேங்களா, எதாச்சும் தேவையில்லாமல் வீடியோஸ் எதாச்சும் போட்டுக்கலாம், நீங்களே பாருங்களேன், நீங்கள் போய் பாருங்கள், ஒரு விஷயம் தேவையில்லாமல் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு எதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த விஷயம் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தேடி தேடி பார்த்து போட்டால் வியூஸ் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து போடுறது கிடையாது. ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரீயாக டைமண்ட் சென்ட் பண்ணுற ஆப்பு அந்த மாதிரி வீடியோஸை தேடி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக வந்து போட்டுட்ருக்கேன் கைஸ். ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க.
அதனால் மறக்காமல் கிவ்வே வைக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி அவ்வளோ வைக்க ஓட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் எந்த மெத்தடில் ஓட் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே வைக்கலாம் அப்படி சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ தான் இது. கிவ்வே வைக்கலாமா வேணாமா அப்படின்ற இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இதான் கிவ்வே வீடியோவுக்கான கிவ்வே சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோவும் வராது. பட் என்னோடய சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும், நல்ல நல்ல வீடியோஸ் ஓகேங்களா. பட் கிவ்வேக்குன்னு சொல்லிட்டு நான் கிவ்வே என்னோட சேனலில் வைக்க மாட்டேன் ஓகேங்களா. அதுக்கு தாங்க இந்த வீடியோவே போட்டேன் ஓகேங்களா. மற்றபடி வியூஸ் போகல அப்படின்னு வியூஸ்லாம் விட்டுருங்க ஓகேங்களா. எனக்கு வியூஸ்லாம் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல ஓகேங்களா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை நாலு பேர் சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு தெரியுதா அது கூட போதும், அதுவே எனக்கு சந்தோஷம் ஓகேங்களா. சரி கேஸ் ஓகே, இதுக்கு மேலே முடிவு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி கேஸ் பாய், சார்ஜ் வரையும் 3% இருக்குது. சரி கேஸ் ஓகே, இதெல்லாம் என்ன சொல்கிறது, நான் நிறைய பேர்த்து ஏமாற்ற தான் நினைக்கலாம், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பொய்யா தெரியலாம், நிறைய விஷயம் இருக்குது கேஸ் ஓகேங்களா. என்ன சொல்கிறேன்னா உண்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தெரிய வரும், அதை நான் வந்து சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பேன். நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க கஷ்டம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா வச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் தூக்கு மாடி செத்துருவீங்க கேஸ் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்புக்குன்னு சொல்லிட்டு வரல ஓகேங்களா. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒர்க்கு வீட்டில் தெரியாமல் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது நீங்களே பார்த்துக்கோங்க. நான் வீட்டுக்கு தெரியாமல் இந்த ஒரு மாதிரி விஷயம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேஸ் ஓகேங்களா. எப்படி ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட அவங்க ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா அந்த வேலையை நம்ம தட்டி கழிச்சா தான் வந்து என்னடா பண்ணிட்டுருக்கேன்னு கேட்பாங்க. பட் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வேலையும் நான் இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் கேட்டுக்கிட்டு அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன் கேஸ் ஓகேங்களா. சரி கேஸ் ஓகே, பாய் பாய் பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓட் போட்டுருங்க ஓகேங்களா.